Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாம பாகற்காய் வச்சு நல்ல டேஸ்டான அதே சமயம் கசப்பே இல்லாத ஒரு சூப்பரான கிரேவி தான் இன்னைக்கு செய்ய போறோங்க. இது செய்யறதுக்காக கடாயில பாத்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துட்டேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நல்ல பொடி பொடியா வந்து பாகற்காயை கட் பண்ணிட்டு இதல வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இத வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. நான் வந்து பொடி பொடியா வந்து இந்த மாதிரி கட் பண்ணிருக்கேன். நீங்க வேணும்னா ரவுண்ட் ஷேப்ல கூட கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்ம சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடுறதுக்கு வந்து நல்லா இருக்கும்ங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணேன். இந்த மாதிரி நீங்க வந்து நல்லா வதக்கும்போது நமக்கு வந்து கசப்பு வந்து கொஞ்சம் குறையும்ங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிறது. பாருங்க, ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. இத வந்து தனியா வந்து ப்ளேட்ல எடுத்து வெச்சிரலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரேவி செய்யறதுக்காக ஒரு 20 போல சின்ன வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 7-8 பல் பூண்டு வந்து எடுத்து வச்சிருக்கங்க. இப்போ அதே கடாயில வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துட்டேன். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்த்துட்டங்க. கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட சின்ன வெங்காயத்தை வந்து இதல சேர்த்துறலாம். இந்த கிரேவிக்கு நீங்க சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணாதான் நல்ல டேஸ்டா இருக்கும்ங்க. கூடவே வந்து நான் வந்து பூண்டையும் நான் வந்து சேர்த்துட்டேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கனதுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை, கூடவே பாத்தீங்கன்னா காரத்துக்காக நான் வந்து 2 வரமிளகாய் வந்து சேர்த்துட்டேன். மிளகாய் பொடி வந்து நம்ம சேர்க்கறதுனால நான் வந்து 2 வரமிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேங்க. இப்போ வெங்காயம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் நாம கட் பண்ணி வச்ச தக்காளியை வந்து சேர்த்துடலாம். இப்போ இந்த தக்காளியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. உப்பு வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தக்காளி மசிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்ச பாகற்காயை வந்து இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா பாகற்காய் வந்து வேகிறதுக்காக தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 1 டம்ளர் அளவு தண்ணி வந்து சேர்த்துட்டேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அப்பப்போ உங்களுக்கு வந்து தண்ணி பத்தலைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு 5-7 நிமிஷத்துக்குள்ளே பாகற்காய் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்து வெந்துருங்க. நல்லா கம்ப்ளீட்டாக வெந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 சைஸ் புளியை வந்து நல்லா ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிச்சுட்டு அதை வந்து இதில் வந்து சேர்த்துட்டேங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அந்த புளியோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவுன தேங்காவை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காயும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க. நீங்கள் தேங்காய் வந்து வேணும்னா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லாட்டி வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். தேங்காய் சேர்க்கும்போது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அடுத்ததான் இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து நாட்டு சக்கரைக்கு பதிலாக 2 கட்டி வெள்ளத்துண்டு கூட சின்னதாக வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. அவ்வளோதான். இது எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு டைம் கொதிச்சா போதுங்க. நமக்கு வந்து சூப்பரான பாகற்காய் கிரேவி வந்து ரெடி ஆயாச்சு. இதை வந்து நீங்கள் சாதத்தோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து கசப்பு வந்து தெரியவே தெரியாது. அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரம் அவர் நெக்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.